4,500 கோடி இருந்தால் இந்த மலை கொட்டி இருக்குமாங்கிறது ஒரு கேள்வி கேட்டாங்க. பதில் கிடையாது, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. லேசான புத்தி இருக்கணுங்க, லேசாவது புத்தி இருக்கணும். மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்து தண்ணியில் மலை மிதக்கிறதுனா மழை பெய்யும்போது ஆகாயத்தில் ஆகாயத்துக்கு போகிறதுக்கு துணியை போட்டு மூட முடியும். மழையெல்லாம் அப்படியே ஆந்திரா கொண்டு போய் கொட்ட முடியுமா? முன்னறிவிப்பே இல்லாமல் நீங்கள் மின்சாரத்தை எப்படி துண்டிக்கலாம் இன்னொரு கேள்வி எழுப்புறாரு. ஆனால் போன மாதமே சொல்லியிருக்கேன், போன மாதமே சொல்லியிருக்கேன், முன்னறிவிப்பு இல்லாமல் மழை வருதில்லை. மின்சாரத்தை துண்டிக்காமல் எப்படிங்க இருப்பாங்க? தேங்கி இருக்கிற தண்ணியில் அந்த கரண்ட்டு பாஸ் ஆச்சுன்னா வீட்டில் இருக்கவங்க செத்து போவான். இது கூட அந்த அமைச்சருக்கு தெரியாது. ஸ்டாலினுக்கு வந்திருக்கிறது இயற்கையை பேரிடர் மாத்திரம் இல்லை, இந்த ஜெயக்குமார் மாதிரி பேரிடர் ஒன்று இருக்குது. இதுங்களுக்கு புதிய வைக்கிறதுக்கோ போதுன்னு ஆகிடுது. இவர் பிரியில் தாங்க செம்பரம் பார்க்க உடஞ்சிது. நாங்கள்லாம் அடையாளம் இருந்தவங்களாம் சென்னை விட்டு கட் ஆஃப் ஆகிட்டோம் இல்லை. எங்களுக்கு சென்னைக்கு சம்மந்தமே இல்லாமல் படிச்சிருக்கு. எங்கே எப்படி ஓடுறதுன்னு தெரியாமல் தடுமாறும். படிப்படியாக அந்த தண்ணி ஏற ஏற இப்போ இந்த தடவை இறக்கி விட்ட மாதிரி திறந்து 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 விட்டுருந்தாக்கா இன்றைக்கி செம்பரம் பார்க்க ஏறி நின்றுக்கிட்டு இருக்குது. அதையும் அப்போ செய்யலை. ஜெயலலிதா கிட்ட பிற திட்டங்கள் இல்லை, ஜெயலலிதாவை பார்க்க முடியலை. அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, எழுப்ப முடியாதுங்கிற காரணத்தினால தான் செம்பரம் பாக்க எழுதி உடையிறவரில் போச்சு. டெல்லியில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் வந்து பார்க்க வந்ததுக்கு பிறகு தான் இந்த மாதிரி பிளேனில் ஏறிச்சு. பெங்களூர்லேருந்து எவ்வளோ ஒரு சமூக ஆர்வலர்கள் வந்து அமிச்ச உணவு பொட்டலத்தை எடுத்து அதில் வந்து ஜெயலலிதா ஃபோட்டோ ஓட்டின வேலையை தவிர நீ என்ன செஞ்ச? அந்த உணவையும் பிடிங்க நீரில் தின்னுபிட்ட. சென்னையில் மழை ஒரு பெரும் வேலை ஒரு புயல் வந்து கடந்து போயிருக்கு. ஏற்கனவே 2015 சென்னை ஒரு பாடம் கற்பித்தது, அதன் அடிப்படையில் தீவிரமாக வேலை செஞ்சதாக சொல்லப்படுது. ஆனால் நேற்றைக்கெல்லாம் ஒரு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆனது என்னென்னா, சென்னை வந்து தண்ணியில் மூழ்கிருச்சு, 4,000 கோடி பட்ஜெட்டை ஒதுக்கின அந்த திட்டம் எங்கே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. திமுக தோல்வி அடைஞ்சது தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி போயிருக்கு. இன்றைக்கி தமிழ்நாடு திமுகவில் மீட்டு எழுந்தப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்டிங் போயிட்டு இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேற்று மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே ஆகாயத்திலிருந்து மழை கொட்டுக்கிறதுனாக்க 4,500 கோடி இருந்தால் இந்த மழை கொட்டி இருக்குமாங்கிறது ஒரு கேள்வி கேட்டாங்க. பதில் கிடையாது, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. தண்ணி கொட்டுது, தண்ணி வந்து கீழே விழுவுது, அப்போயே வந்து என்ன தொட்டியில் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? லேசான புத்தி இருக்கணுங்க, லேசாவது புத்தி இருக்கணும். மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்து தண்ணியில் மழை மிதக்கிறதுனா மழை பெய்யும்போது ஆகாயத்தில் ஆகாயத்துக்கு போகிறதுக்கு துணியை போட்டு மூட முடியும். மழையெல்லாம் அப்படியே ஆந்திரா கொண்டு போய் கொட்ட முடியுமா? என்ன ஐடியாவில் சொல்கிறாங்க? மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே ஃபோட்டோ. இங்கேருந்து போட்டால் கூட பரவாயில்ல, கோலாலம்பூரில் என் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கார், அவர் அங்கேருந்து போடுறாரு. இனிமேல் கோலாலம்பூரில் மழையே பெய்யாத மாதிரியும் அங்கே அப்படியே எல்லாம் ஒருவேளை அங்கே மழை பெஞ்சாலும் ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்லியிருப்பார். என்னமோ ஒரு மக்கள் இன்றைக்கி போய் பாருங்களேன், இன்றைக்கி என்னவா இருக்குது, என்ன ஆச்சு? மின்சாரம் இல்லை, நேற்று பூரா இல்லை, இன்றைக்கி எல்லாத்துக்கும் வந்துருச்சு. எங்கே நின்றுட்டு தண்ணி எங்கே எல்லாம் வேளச்சேரில் ஒரு கட்டடமே புதஞ்சி போயிருக்குது. அந்த கட்டடம் புதஞ்சதுக்கெல்லாம் வந்து தடுப்பு நடவடிக்கைகள் நம்ம செய்ய முடியுமா? அந்த கட்டடத்தை கட்ட என்ஜினியர் யார், அந்த கட்டடத்துக்கு அனுமதி கொடுத்த என்ஜினியர் யார், அவங்களாம் பிடிக்கணும். அதனுடைய இவ்வளோ ஒரு இடத்துல வந்து தண்ணி அப்படியே ரொம்பி அங்கே நின்று அங்கே இருக்கிற இவங்கெல்லாம் வந்து வெளியே வர முடியாமல் இருக்குது. இதுக்கு வந்து அரசாங்கம் போடுற திட்டமாக காரணம். இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியுமா? அந்த இடம் உங்களுக்கே தெரியும். இந்த காந்தி நகரில் நடக்க முடியாது. இன்றைக்கி எப்படி மழை பெஞ்ச சுவடே காணும். சென்னை மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல காலம், பழனிசாமியோ ஜெயலலிதாவோ இல்லைப்பா, ஸ்டாலின்கிட்ட இருந்தது தப்பிச்சோம் அப்படிங்கிறாரு. அதுதான் இன்றைக்கி இருக்கிறது. வரலாறு காணாத மழை. 2015 35 மில்லிமீட்டர் தான் பெஞ்சுது, 350 மில்லிமீட்டர். இந்த தடவை 400 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. அளவுக்கு அதிகமான வரலாறு, இது ரெக்கார்டு. 2 நாள் விடாமல் பெஞ்சிருக்கு. அதனால் அதனுடைய இது அந்த தாக்கத்துக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? மழை பெய்யும்போது விட்டு தான் ஆகணும். மழை நின்றுச்சு, எல்லாம் அதை சரி பண்ணிட்டாங்க. இப்போ என்னுடைய பெசன் நகரில் இருக்கவங்கெல்லாம் வெள்ளத்தில் மூழ்கியிருந்தாங்க, ரோட்டில் தண்ணியே இல்லை. போய் பாருங்கள், நேற்று அந்த பக்கம் போகவே முடியாது, கிட்டியே போக முடியாது. இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து அந்த மழை நீர் வடிகால் போட்டதுனால தண்ணி நிற்கிற பிஸ்னஸே இல்லை, கொட்டுற மழை அப்படியே போயிடுச்சு, போயிட்டே இருந்துருச்சு. அது காரணம் பக்கத்தில் அடையாறு இருக்கிறதுனால போயிட்டு. அது மாதிரி இன்றைக்கி போய் பாருங்கள் என்ன நடந்துக்கிட்டு போய் பாருங்கள். நேற்று பார்த்தது ரைட்டு, ஸ்டாலினால் தான் இந்த மழை பெஞ்சது, ஜெயலலிதா இருந்தால் மழை இருந்திருந்தால் இந்த மழையே பெஞ்சிருக்காது. போட்டிருந்தாங்க, அது கோலாலம் இருந்து என் உறவுக்காரர் போட்டிருந்தார், பாருங்கள் இப்போ தண்ணி தேங்கி நிற்குதுன்னாங்க. உண்மைதாங்க, ரோடு இருக்கிறதுனால தண்ணி தேங்கி நிற்குது. ஜெயலலிதா பிரிட்டில் அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா ரோடே இல்லை. ஆனால் தண்ணி தேங்கிற விஷயம், தண்ணி எங்கே எங்கே தேங்கிச்சு எங்கே போச்சுன்னு யாருக்கு? ரோடு இருந்தாலும் தண்ணி தேங்க சொல்லணும். ஜெயலலிதா காலத்தில் சாலைகளே கிடையாது. ஆக என்ன மிஞ்சி போனாக்க, என்னங்க 2 ஏரி உடஞ்சிது, 1,000 கணக்கான பேர் செத்தாங்கங்கிற தவிர ஜெயலலிதா பிரிவில் என்ன மோசமாக நடந்துருச்சு?
அதெல்லாம் ஸ்டாலின் பீரியட் நடக்கலை பாருங்கள், அசிங்கம் என்னத்த ஆட்சி பண்ணுறாருன்னு தெரியல அப்படி. ஒரு ஆள் கூட சாப்பிடல, பிரயோஜனம் என்ன இருக்குது? இவங்க இவ்வளோ செஞ்சு பாருங்களேன், ஜெயலலிதா வாழ்க்கைங்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுகளும் ஏன் செய்கிறாங்கிறது தான் கேள்வி. ஏன்னா எல்லாம் இன்றைக்கி வந்து என்னுடைய வீட்டில் வேலை செய்கிறவங்களாம் வர்றாங்க, பக்கத்தில் எல்லாம் அவங்கெல்லாம் தண்ணியில் மூலிகையெல்லாம் வர்றாங்க. அவங்க சொன்னது தான் நான் சொல்கிறேன், நல்ல காலங்க பழனிசாமி இல்லை தப்பிச்சோம் அப்படின்றாங்க. அதுதான் அவங்க கருத்துக்கள், மக்களுடைய கருத்துக்கள் அது தான். அதனால் இந்த மழையில் வந்து நமக்கு இது வந்து என்னன்னாக்கா, நல்ல காலம் பழனிசாமி ஜெயலலிதாவே இல்லைங்கிறது தான் நமக்கு கிடைச்ச ஒரு திருப்தி. ஸ்டாலின் இருந்ததுனால் நம்ம பெரிய ஆபத்திலிருந்து நம்ம இவ்வளோ கடுமையான வரலாறு காணாத ஒரு மழையில் நம்ம தப்பிச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இடங்களில் தண்ணி இல்லாமல் போனதுக்கு காரணம் கூட நீங்கள் அந்த 4000 கோடி செலவு பண்ணீங்க, அதனால தான் காரணம் நீங்களாக செஞ்சீங்க அப்படின்ட்டு பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கேன். எந்த 4000 கோடிக்கும் பழனிசாமிக்கு என்ன சம்மந்தம்? 4000 கோடி எடுத்துக்கிட்டதுக்கு சொல்கிறாரு அவர் நினைக்கிறேன். 4000 கோடி மக்களுக்கு செலவு பண்ணியிருக்காரு ஸ்டாலின், அதைத்தான் நம்ம சொல்கிறோம். இவர் மேலே இருக்கிற இல்லை, அப்போ கூட அந்த கிரெடிட்டை வந்து டிஎம்கேக்கு கொடுக்காம நீங்கள் பட்ஜெட் போட்டு ஒதுக்குனதால தானே காரணம் அப்படின்றாரு. இவர் ஒதுக்குனாராமா? இவர் எங்கே ஒதுக்குனார்? இவர் பிரிவில் தாங்க செம்பரமாக உடஞ்சிது. பார்த்தீங்கல்ல, நாங்கள்லாம் அடையாளம் இருந்தவங்களாம் சென்னை விட்டு கட் ஆஃப் ஆகிட்டோம் இல்லை. எங்களுக்கு சென்னைக்கு சம்மந்தமே இல்லாமல் போயிடுச்சு. சத்யா ஸ்டுடியோ பிரிட்ஜு போயிடுச்சு, சைதாப்பட்டம் பிரிட்ஜு போயிடுச்சு, கோட்டைப்புறம் பிரிட்ஜு போயிடுச்சு, அடையார் தனியாக தனி தீவாலில் மாறிடுச்சு. நாங்கள் பட்ட அவஸ்தை எங்களுக்கு தானே தெரியும், எங்கே எப்படி ஓடுறதுன்னு தெரியாமல் தடுமாறணும். வந்துக்கிட்டே இருக்குது, சாக்கடை தண்ணியெல்லாம் வந்துருச்சு, ஊட்டுக்குடாரம் வந்துருச்சு, என்ன பண்ணுறது? ரெண்டு நாள் தடுமாறி கிடந்ததுக்கு பிறகு 3வது நாளைக்கு அப்புறம் தானுங்களே எங்களுக்கு விடிவு காலமே வந்தது. விடிவு காலம் இங்கே வந்தது, நாங்கள் வேறு இடத்துக்கு ஓடணும். அந்த சம்பரமாக ஏரி அப்படி ஓவர்ஃப்ளோ ஆச்சு, ஏன் உடஞ்சிது? காரணம் என்ன? படிப்படியாக அந்த தண்ணி ஏற ஏற இப்போ இந்த தடவை இறக்கி விட்ட மாதிரி திறந்து விட்டுருந்தாக்கா இன்றைக்கி சம்பரமாக ஏறி நின்றுக்கிட்டு இருக்குது. அதையும் அப்போ செய்யலை ஜெயலலிதா கிட்ட, பிற திட்டங்கள் இல்லை ஜெயலலிதாவை பார்க்க முடியலை. அதுதானே காரணம், அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, எழுப்ப முடியாதுங்கிற காரணத்தினால தான் செம்பரம்பாக்கம் ஏறி உடையிறவர்களும் போச்சு. டெல்லியில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் வந்து பார்க்க வந்ததுக்கு பிறகு தான் இந்த அம்மா பிளேனில் ஏறிச்சு. அதுவரில் ஏட்டி பார்க்கலையே, ஞாபகம் இருக்காது உங்களுக்கு, இதெல்லாம் மறந்துட்டுருக்கோம். ஏன்னா அவங்கள காப்பாற்ற ஜெயலலிதாவை காப்பாற்றுற மூடில் இருக்கவங்க நீங்கள், இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. டெல்லியை சேர்ந்தவர்கள் வந்து பார்வையிட்டுட்டு போயிட்டாங்கன்ன பிறகு தான் இந்த அம்மா உடனே அவதியாக பிளேனில் ஏறி பார்க்க போச்சு. நந்தனத்தில் எவ்வளோ பேர் இறந்தாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு என்ஜினியர் படகு கடியில் சிக்கி கிடந்தார் செத்து போய். ஒரு அமெரிக்க வாழ் இந்தியர் இங்கே வந்து செத்தார் செம்பரம்பாக்கம் ஏறி உடஞ்சதில். என்னுடைய நண்பர்களுக்கா அண்ணா நகருக்கு செம்பரம்பாக்கம் ஏறிக்கும் என்ன சம்மந்தம் தெரியல. அந்த இடத்துல உடஞ்சி போய் காரெல்லாம் இதாகி போய் பெரிய பெரிய 4 மாடி கட்டிடத்தை இருந்த திறந்து தானே சார் விட்டாங்க, உடஞ்சி போயிடுச்சா? திறந்து தானே விட்டாங்க, திறந்து விடல, அது உடஞ்சிக்கிச்சு. உடஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க திறக்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தானே வேறு வழி இல்லாமல் அந்த அம்மாவுடைய உத்தரவே இல்லாமல் கடைசியில் திறந்து விட்டு தானே வேறு வழி இல்லாமல் உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஊரே மல்லத்தில் முழுகிறதுக்கு பதிலாக ஒரு இடம் போட்டுங்கிறதுனால அதிகாரம் எடுத்து முடிவு எதுவும் இல்லாமல் திறந்து வழி இல்லை. அதுக்கெல்லாம் அறிவிக்கிறதுக்கு டைம் இல்லை. யார் காரணம் அதுக்கு? யார் காரணம் எழுத மாட்டீங்க. இன்றைக்கி ஒரு நாள் நேற்றுக்கு மத்தியானத்துக்குள்ள இருந்து நான் அதை ராத்திரி வரல நடந்த ஒரு 6 மணி நேரம் கஷ்டம் வந்து உங்களுக்கு பெருசாக பாட்டு இடுப்பளவு ஒரு தண்ணியில் ஸ்டாலின் நிற்கிறாருங்கிற மாதிரி படம் போட்டாங்க. அது அந்த அவங்க ஊரில் இருந்து தான் என்னமோ ஒரு கோலாலம்பூர்காரர் ஒருத்தர் போட்டார், இடுப்பளவு தண்ணியில் இருக்கிற மாதிரி போட்டார். அந்த இடுப்பளவு தண்ணி ஒருவேளை கோலாலம்பூரில் இருந்து தான் என்னமோ அங்கிறவங்களுக்கு தெரியுது. அவர் ஜெயலலிதா ஆதரவாளர். இப்போ நீங்கள் போய் கேளுங்க, யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க என்ன சொல்கிறாங்க. இருக்கு நல்ல காலங்க ஸ்டாலினாக இருக்கும் நம்ம தப்பிச்சோங்கிறத பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது. இந்த மழையை ஒட்டி திரு ஜெயக்குமார் அவர்கள், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. முன்னறிவிப்பே இல்லாமல் நீங்கள் மின்சாரத்தை எப்படி துண்டிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஹலோ, போன மாதமே சொல்லியிருக்கோம் முன்னறிவிப்பெல்லாம் மழை வருது இல்லை, மின்சாரத்தை துண்டிக்காமல் எப்படிங்க இருப்பாங்க? இவர் மின்துறை அமைச்சராக இருந்தார்னு ஞாபகம் இருக்கு. அந்த சமயத்தில் புயல் அடிக்கிற சமயத்தில் எலக்ட்ரிக் ஒயரெல்லாம் அருந்து கீழே உளுந்து கிடந்ததுன்னா மக்கள் நடந்து போனாங்கன்னா எலக்ட்ரிக் கூட்டாகி செத்து போனாங்கன்னா யார் பதில் சொல்கிறது? அந்த தண்ணி வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகும். ஆமாம், தேங்கி இருக்கிற தண்ணியில் அந்த கரண்ட்டு பாஸ் ஆச்சுன்னா வீட்டில் இருக்கவும் செத்து போவான். இது கூட அந்த அமைச்சருக்கு தெரியாது. ஒரு சபாநாயகராக இருந்தவர், ஒரு கட்சிகளுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கிறவர் இப்படி பேசலாருன்னா இவங்கள இதை நம்ம தலையெழுத்து பாருங்கள், இவங்க தான் எதிர்கட்சி, இவங்கள வச்சுக்கிட்டு நம்ம மாரடிக்க வேண்டியிருக்குது. அதில் ஸ்டாலினுக்கு வந்திருக்கிறது இயற்கை பேரிடர் மாத்திரம் இல்லை,
இந்த ஜெயக்குமார் மாதிரி பேரிடர் ஒன்று இருக்குது, இதுங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள போதுன்னு ஆகிடுது. அதுதான் பிரச்சனை. அடிப்படை ஞானம் வேணாம், அவங்க படிக்காதவராக இருந்தால் பரவாயில்ல, படிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கெலாம் போயிருக்கேங்கிறாரு. இவங்களாம் படித்தவங்கங்கிறதுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ எம்ஜிஆர் சொல்லியிருந்தாலும் இது பண்ணியிருந்தாக்கா படிக்கலாங்கிற ஒரு மாதிரி இருக்கும். இவங்க இப்போ காலேஜெல்லாம் போயிருக்காருங்கிறாரு. ஒரு அடிப்படை ஞானம் வேணாம். தண்ணி தேங்குது, தண்ணி தேங்குகிற நேரத்தில் ஒரு உயரம் ஏதோ அறுந்து விழுந்தது, ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சு, அப்படியே அந்த மின்சாரம் பாஞ்சதுன்னா அங்கே அங்கே இருக்கிறோம் அத்தனை பேர் எலக்ட்ரிக்கல் ஆகி செத்து போவாங்கல்ல. அந்த அடிப்படை ஞானம் வேணாமா? உலகம் முழுவதிலையுமே புயல் அடிக்குது, கடுமலை வரப்போகுதுன்னாக்கா முதல்ல அவங்க நிறுத்துறது மின்சாரம் தான். நீங்கள் நாகப்பட்டினத்துக்கு போய் கேளுங்க, இவர் மெட்ராஸ்காரர், ஜாலியாக இருக்கிற ஒரு ஆசாமி, உல்லாசமான ஆசாமி, நாகப்பட்டினத்தில் போய் கேளுங்க, நான் அடிக்கடி புயலில் மாட்டிட்டு சார், அவங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு கரெக்டாக நிறுத்துவாங்க. புயல் பெரிய புயல் வருதுன்னாக்கா அது அறிவிப்பு வந்த உடனே அவங்க செய்கிற முதல் வேலை வந்து மின்சாரத்தை நிறுத்துறதா. ஏன்னா அதில் வர்ற ஆபத்தை, அந்த ஆபத்தை நிறுத்தணுங்கிறது முதல் கா இது. அது அடிப்படை. அது கூட தெரியாமல் ஊடகங்கள் இருக்குது. உடனே ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, நீங்களே கேட்டிருக்கலாம் இந்த கேள்வியை. ஏன் சார் எலக்ட்ரிக் யூட் ஆச்சுன்னா என்ன சார் பண்ணுவீங்க? இந்த கேள்வியை நீங்களே கேட்டிருக்கலாம். இதுக்கு நான் வேணுமா? பச்சை குழந்தைக்கு, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைக்கு தெரியுங்க, எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு தெரியுங்க. இவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தாரா, சபாநாயகராக இருந்தாரா, இவருக்கு போய் இந்த பாடத்தை எடுக்கணும். இதெல்லாம் இந்த மாதிரி சீப் பப்ளிசிட்டி இப்படி சொல்லி பார்த்தீங்களா அப்படின்னு. நீ இருந்த காலத்தில் என்ன குப்பை, நீ என்ன, நீ பேசலாமா? நீ சைதா அந்த செம்பரம்பாக்கம் ஏறி இதாகி எத்தனை ஆயிரம் பேர் இறந்தாங்க, நீ பேசலாமா? உனக்கு அருகதை இருக்குதா? இது அது அறிவிப்பு இல்லாமல் தானே திறந்தாங்க. அந்த கேள்விக்காக அந்த அறிவிப்பு ஏன் இல்லை? அறிவிக்க வேண்டியது யார்? நீ இல்லை அறிவிச்சிருக்கணும். ஸ்டாலின் என்ன சொன்ன, எத்தனை கூட்டம் போட்டார், எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சார், எல்லாத்தையும் இது பண்ணார். இன்றைக்கி வந்து அந்தந்த கவுன்சிலர்களும் அந்தந்த மாநகராட்சியும் அவங்க எல்லா இடத்துலையும் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நீ வந்தியா? பெங்களூர்லேருந்து எவ்வளோ ஒரு சமூக ஆர்வலர்கள் வந்து அமிச்ச உணவு பட்டணத்தை எடுத்து அதில் வந்து ஜெயலலிதா ஃபோட்டோ ஓட்டின வேலையை தவிர நீ என்ன செஞ்ச? அந்த உணவையும் பிடிங்கி நீரில் தின்னுபிட்ட. உங்கள் கட்சி எப்படிப்பட்ட கட்சி? மலையில் ரோட்டில் வெள்ளம் நிற்கிது, தண்ணி தேங்கி நிற்கிது, அதில் வெத்து படகை ஏற்றிக்கிட்டு அண்ணாமலை போகிறாரு. நான் ஏதோ இப்போ நிவாரணப் பொருட்கள் தான் ஏற்றிக்கிட்டு போகிறாருன்னு பார்த்தாக்கா வெறும் படகு ஓட்டிக்கிட்டு போகிறாரு. நீ கொடுத்த நிவாரணப் பொருளெல்லாம் வாங்கி இப்போ தான் படகுல போட்டுக்கிறதுக்கு போனாரு அனுமதி தெரியல. அந்த மாதிரி ஆளுங்க தான் உங்கள் எதிர்கட்சியில் இருக்கு. என்ன பண்ணுறது? ஒரு கட்சி தலைவர் என்ன பண்ணியிருக்குன்னு அண்ணாமலை, அதில் நிவாரணப் பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போய் ஊடு கூட கொடுத்துருந்தாரா? பார்த்தீங்களா, தண்ணி தேங்கி போச்சு, தண்ணி தேங்கி போச்சு, உங்கள் வீட்டில் இருக்கிறத கொடுங்கன்னு வாங்குறதுக்கு போயிருக்காரு பெரியாசாமி. அவர் மாதிரி அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த மாதிரி ஆட்கள் தானே உங்கள் கூட்டணியில் இருக்காங்க. நீ கேட்கலாமா? நீ ஒரு உனக்கு அடிப்படை ஞானமே இல்லை, ஒரு ஞான சூன்யங்கிறதுலேருந்து நீ புரூவ் பண்ணிட்டிய. உலகம் முழுவதிலும் இங்கே மின்சாரம் எங்கே இருக்குதோ அந்த ஊரில் புயல் வருதுன்னா முதல்ல அவங்க நிறுத்தது மின்சாரத்தை தான் நிறுத்துவாங்க. அதுதான் அடிப்படை. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் ரெண்டு விஷயம் தான். அது இவங்க என்ன பண்ணாங்க, தண்ணி சப்ளை, பால் சப்ளை, அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கிறத தடங்கள் வந்துடக்கூடாதுனாங்க. பாலெல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு, எல்லாத்துக்கும் வந்துடுச்சு. யாருக்கு நின்றுச்சு? எதெல்லாம் முக்கியமான தேவைகளோ அதெல்லாம் நின்றுச்சு. எங்கெல்லாம் தண்ணி தேங்கி அவங்களாம் இல்லையோ அவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து பள்ளிக்கூடங்களை தங்க வச்சுட்டாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? மழை நின்று போச்சு, இன்றைக்கி அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரே நாள் நேற்று காலையில் வந்தது, ராத்திரி ஒரே நாள், மறுநாள் காலையில எல்லாம் முடிச்சாச்சு. வரலாறு காணாத மழை, தண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் தேங்கி நிற்குது. இதே ஒரு கிராமமாக இருந்தோம், ஒரு வெளியூராக இருந்ததுன்னா தண்ணி சீசியாக போகும். மெட்ராஸ் போன்ற ஒரு நெருக்கடியான நெருக்கமான ஒரு ஊர் அவ்வளோ சுலபமாக தண்ணி போகிறது கஷ்டம். இங்கேயும் அதை செஞ்சுட்டாங்க. இன்றைக்கி ஒன்றுமே இல்லையே. வானம் எப்படி தெளிவாக இருக்குதோ அதே மாதிரி பூமியும் தெளிவாக இருக்குதுல்ல, அவ்வளோதானே முடியும். இன்றைக்கி மழை பெஞ்ச ஞாபகமே இல்லாமல் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ இருந்திருந்தால் என்ன ஆயிருக்குன்றதான் இப்போ கேளு. அப்பா புண்ணியவானே, நீ இல்லாமல் போயிட்ட, நாங்கள் தப்பிச்சோம் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்க சார், ரொம்ப நன்றி. ஒரு நல்ல ஒரு உரையாடல் இது. மிக தெளிவான ஆழமான கருத்துக்கெல்லாம் பதிவு செஞ்சுங்க. உங்களுடைய நேரத்திலும் உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி சார்.